கோவப்படுறதை விட்டுட்டு அந்த பொண்ணோட ஒண்ணா ஒத்துமையா வாழப்பாரு. அதுதான் எங்க எல்லாருக்குமே நிம்மதி. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் ஒண்ணு கேக்கலாமா? கேளு. காணாம போன எங்க அம்மாவோட ஜொல்ல என்ன பண்ணீங்க? எங்க வச்சிருக்கீங்க? நீ இன்னுமா எங்களை சந்தேகப்படுற? நாங்க அப்பவே எடுக்கலன்னு சொன்னோமே. அன்னைக்கு மாதிரி சென்டிமெண்டா டிராமா போட்டு சீட் பண்ணாதீங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரியும், உங்க ஃபேமிலில ஒருத்தர் தான் அந்த நகை எடுத்துருக்காங்க. நீ யாரை சந்தேகப்படுற? என்னையா அகிலையா? பாட்டி. அவங்க எடுத்துக்கலாம்ல? பாட்டி அப்படி இல்ல பண்ணிருக்க மாட்டாங்கடா. தெரியாத மாதிரி நடிச்சா நான் நம்பி ரோன் மட்டும் நினைக்காதீங்க. எங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிறது ஜோல்ஸ் மட்டும் தான். தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துருங்க. டேய், அத நான் பார்க்கவே இல்லங்கற. திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. நீ எத்தனை தடவை கேட்டாலும் நானோ பாட்டியோ அகிலோ அதை எடுக்கலங்கறத உண்மை. ஒரே போய் எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க? உண்மையை ஒத்துக்கிட்டு நீங்களா ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்ல இல்ல, நான் என்னடா பண்ணுவ? வீட்ல சண்டை போட்டுட்டு வந்திருக்கேனே, உன்னை சமாதானம் பண்ணலாம்னு வந்தே பாரு. எனக்கு இது தேவைதான்டா. ஒரு நிமிஷம் கோபப்பட்டு பேசினா விட்டுரும் மட்டும் நினைக்காதீங்க. டேய், நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தா அபண்டமா பழி சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு அப்புறம் எமோஷனலா பேசுறதெல்லாம் யூஸே இல்ல. இதுக்கு அப்புறம் பார்க்கல எடுக்கல அப்படினு போய் சொல்லி உங்களால தப்பிக்கவே முடியாது. நீ இந்த அளவுக்கு மோசமா மாறுவேனே நான் நினைச்சே பார்க்கலடா. மத்தவங்க மனச நோக்கடிக்கிறதுல நீ புவனாவோட பையன் நிரூபிச்சிட்டா. இல்லமா, எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. இல்லடா, உன்னோட கம்பேர் பண்ணும்போது உங்க அம்மா எவ்வளவு பெட்டர். என்னதான் எதிரியா இருந்தாலும் அவளை பார்க்கும்போதே கெட்டவன் தெரியும். ஆனா நீ நல்லவ மாதிரி நடிச்சு கழுத்து இருக்கிற வில்லன்டா. என் நகைய திருப்பி கொடுங்கன்னு கேட்டா வில்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு தவிர எங்க அம்மாவோட ஜொல். டோமெட்ஸ்ல வந்துறேன். உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்குள்ள முடிஞ்சிடும். என்ன பண்ணலாம் முடிவு பண்ணி சொல்லுங்க. ஹாஃப் அன் அவர்ல வரேன். என்னாச்சு சுச்சி, எதுக்கு பழுதுட்டு இருக்க? சுச்சி, என்ன ப்ராப்ளம் உனக்கு? சொன்னாதானே என்னால ஏதாவது பண்ண முடியும். போன் பண்ணி வர சொன்ன வந்துட்ட, நீ பாட்டு கழுத்துக்கிட்டே இருக்க. ப்ளீஸ் பிரபா, நான் எப்பயாவது உன்னை தப்பா நினைச்சிருக்கேனா? பிஃபோர் மேரேஜ் நீயும் நானும் லவ் பண்ணோம். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு செல்ஃபிஷா நான் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணினா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நான் என்னைக்காவது சொல்லிருக்கேனா? இல்ல, இதெல்லாம் ஏன் கேக்குற? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தப்பா பேசுறாங்க. தப்பா பேசுறாங்களா? யாரு? உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உன் கூட நான் பழகிறதே தப்புங்கிறாங்க. நீயே சொல்லு, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொண்ணு ஒரு பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கவே முடியாதா? ஏன் முடியாது, நம்ம அப்படிதானே இருக்கோம். நாம ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறோம், தப்பா பழகல. ஆனா உங்க அக்கா துளசி இருக்காங்களே, அவங்க நம்ம ரெண்டு பேரையும் சந்தேகப்படுறாங்கடா. அக்காவா? அக்காவா என்ன சந்தேகப்படுறாங்க? ஆமாண்டா, உன்னோட ஆபீஸ்ல நான் ஒன்னா வர்க் பண்றதே தப்புங்கறாங்க. வேற வேலை பாத்துக்கோ, அங்க வராதேன்னு மிரட்டுறாங்க. சுச்சி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ப்ராமிஸ், நான் சொல்றதெல்லாம் உண்மை. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து எப்படி டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியுமா? நான் ஆபீஸ்ல சேர கூடாதுன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அத சொல்றதுக்கு அவங்க யாரு? அவங்க நம்ம ஆபீஸோட சேர் பர்சனா? உன்ன அப்பாயின்ட்மென்ட் பண்ணது நான். ஒன்ன வர கூட சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? வேலைக்கு வராதேன்னு சொல்லிருந்தா கூட நான் தப்பா நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் அது தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்ணா நமக்குள்ள தப்பான ரிலேஷன்ஷிப் உருவாயிடும்னு அவங்க சந்தேகப்படுறாங்கடா. அவங்க அத சொன்னப்போ எனக்கு சித்தெல்லாம் போல இருந்துச்சு. என்ன தப்பான பொண்ணுனே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கடா. என்னோட மேரேஜ் லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருந்தா நான் இந்தியாவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் சரியில்லாம அவன் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் இந்தியா வந்தேன். அது காரணமா வச்சு என்ன சந்தேகப்பட்டா எப்படி? சத்தியமா சொல்றேன், நான் எந்த கெட்ட எண்ணத்தோடவும் உன் கூட பழகல. சுஜி, மத்த உங்களை பத்தி நீ கவலைப்படாத. நாம ரெண்டு பேரும் எப்படி ஜெனியூனா இருக்கும் நமக்கு தெரியும். ஆனா துளசிக்கு அது தெரியலையே. நீ பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும், அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு தான் நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணவே ஒத்துக்கிட்டேன். அதை அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்காம நான் உனக்கு துரோகம் பண்ணிருக்கேன், அதுக்கு காம்பன்சேஷனா ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது தவிர வேற எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. ஆனா உங்க அக்கா
நான் தப்பான நோக்கத்தோட தான் ஆபீஸ்க்கு வர பிளான் பண்ணிருக்கேன்னு அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினாங்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? துளசி என்னோட அக்கா வந்தாலும் நீ சும்மா விட்டுற கூடாது. என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ திட்டி விட்டுருக்கணும். எப்படிரா அவங்க என்ன பேசவே விடல? ஃப்ரெண்டா நடிச்சு பிரபாவை வளைச்சு போடுதானே வந்தேன். உன்னால தீபாவோட லைஃப்ல பிரச்சனை வரும், வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். இனிமே பிரபாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதேன்னு காச்சு மூச்சுன்னு கத்துனாங்க. அவங்கள எதிர்த்து என்னால பேசவே முடியல. என் லைஃப்ல இப்படி எல்லாம் நான் அவமானப்பட்டதே இல்லடா. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. அவங்க பேசினதை இப்ப நினைச்சாலும் தாங்க முடியல. நீ வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு கூட பார்த்தேன். என்ன பேசுற நீ? சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணல. ப்ராமிஸா சொல்றேன், உன்னை என்னால ஃப்ரெண்டா மட்டும்தான் நினைக்க முடியும். வேற விதமா யோசிக்கவே முடியாது. உங்க அக்கா என்ன சந்தேகப்பட்டு தப்பா பேசினது வேதனையா இருக்கு. ஆனா என்னால உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் உன் பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான பெஸ்ட் ஐடியாஸ் பிளான்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. உனக்காக டே அண்ட் நைட் கண் முழிச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். வச்சுக்கோ, இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சுச்சி, தமிழ்ல கொடுத்தேன். அப்புறம் நீ ஒரு நல்ல கேண்டிடேட்டா பார்த்து அப்பாயிண்ட் பண்ணிக்கோ. இதுக்கு மேல நாங்க வந்து வர்க் பண்றது சரியா இருக்காது. சுஜி, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத ப்ளீஸ். இல்லடா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். யாரும் தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு குற்ற உணர்ச்சியோட என்னால அங்க வர்க் பண்ண முடியாது. தமிழ்கிட்ட நான் அபிஷியலா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துறேன். அவர்கிட்ட நீ மெசேஜ் பாஸ் பண்ணிடு. சுஜி, ஆபீஸ்ல நானும் தமிழ் மட்டும் தான் பார்ட்னர். துளசிக்கு அங்க எந்த ரோலும் கிடையாது. அவங்க சொன்னாங்க, நீ ஏன் ரீசன் பண்ற? இன்னைக்கு துளசிக்கு வந்த சந்தேகம் நாளைக்கு தீபாக்கும் வரலாம். ஏன் துளசியே தீபா கிட்ட சொல்லி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலாம். என்னால உங்க ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுரா, அதை மனசுல வச்சுட்டு தான் நான் சொல்றேன். நம்ம பாத்துக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். குட் பாய். சுஜி, 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 வெளில வா, வெளில வா சுஜி. மத்தவங்க சொன்னாங்க என்னால உன்ன மிஸ் பண்ண முடியாது. நீ கண்டிப்பா ஆபீஸ் வர்றாங்க, நீ வர்க் பண்ணணும். சாரி பிரபா, என்ன கம்பல் பண்ணாத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. சுஜி, யாரோ பண்ண தப்புக்கு என்னையா அவாய்ட் பண்ற? எங்களுக்குள்ள எந்த தப்பான ரிலேஷன்ஷிப் இல்ல. நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணனும். எப்படிடா ப்ரூவ் பண்றது? நான் தப்பானவ இல்ல, பிரபாகரோட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறேன்னு வீடு விட போய் அனௌன்ஸ் பண்ண சொல்றியா? இன்னைக்கு துளசி சந்தேகப்பட்டா நாளைக்கு எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. எல்லார்கிட்டயும் விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியும்? சுச்சி, துளசிக்கு உன்ன பத்தி எதுவும் தெரியாது. நீ யாரு, உன்னோட கேரக்டர் என்ன தெரிஞ்சிருந்தா அவங்களே உன்னை பேசிருக்க மாட்டாங்க. அதை இங்க சொல்லாத, போய் துளசி கிட்ட சொல்லு. உன் கூட பழகுறது தப்பு, விட்டுடுன்னு அவங்க தானே சொன்னாங்க. நான் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு முடிவு பண்றது துளசி உன டிசைனிங் அத்தாரிட்டி கிடையாது. நான் தமிழ்ட்ட பேசுறேன், அவங்க பண்ணது சரியானு கேக்குறேன். இனிமே நம்ம விஷயத்த அவங்க தலையிடாம பாத்துக்கிறேன். வரேன். தமிழ் பிரபாகர் வாங்க, உட்காருங்க. பிரபாகர், இந்த ஃபைல ஒரு கிளான்ஸ் பாத்துருங்க. என்ன ஃபைல் அது? பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. மா, ஒரு கப் காஃபி கொண்டு வாயா. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் சாப்பிட்டாச்சு. நீங்க பாருங்க. வெரி குட், ஃபண்டாஸ்டிக். பிரபாகர், நம்ம பிசினஸ்க்கு தேவையான அத்தனை யூஸ்ஃபுல் டிப்ஸ் இதில் இருக்கு. இது யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க? சுச்சி. சுச்சியா? மை காட், சுச்சி இவ்வளோ டேலண்டடான பர்சனா. பிரபாகர் ஒரு எக்ஸ்பர்ட்டால தான் பிசினஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதை சுச்சி இந்த அளவுக்கு அமேசிங். பிரபாகர், நான் சுச்சி உங்கள் ஃப்ரெண்டு, அவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் அப்பாயின் பண்ணிருக்கீங்க நினச்சிட்டு இருந்தேன். தமிழ் பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் இல்லாத கேண்டிடேட்டை நான் அப்பாயின் பண்ண மாட்டேன். சுச்சிக்கு மேரேஜ் லைஃப்னா சக்சஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், மற்றபடி அவர் டேலண்டட். ஒத்துக்கிறேன் பிரபாகர். இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட ப்ராக்ரெஸ் என்ன, ஃபியூச்சர் என்ன, ஸ்கோப் என்னன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் கூட இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு மட்டும் யோசிச்சேனே தவிர இந்த அளவுக்கு நான் டீப்பாக இதை பற்றி யோசிச்சு பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக சுச்சி ஒரு டேலண்டடான பொண்ணு தான். அவங்க டேலண்ட்டை கண்டிப்பாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும் பிரபாகர். சாரி தமிழ், இனிமேல் அவளோட டேலண்ட்டை திறமையை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது.
உங்க ஆபீஸ்ல இதுக்கு அப்புறம் நான் வர்க் பண்ண மாட்டேன்னு அவ ரிசைன் பண்ணிட்டா. என்னது? ரிசைன் பண்ணிட்டாங்களா? என்னச்சு பிரபாகர்? சாலரி பத்தலையாமா? அதான் பிரச்சனை சொல்லுங்க. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ கொடுத்துறலாம். சாலரிய பொறுத்த வரைக்கும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. பட் அவ ரொம்ப சென்சிட்டிவான டைப். வர்க் பண்ற இடத்துல ரொம்ப டிக்னிட்டியா இருக்கணும். மரியாதையா நடத்தணும்னு எதிர்பார்ப்பா. நம்ம நல்ல மரியாதையா நடத்துறோம். அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க ப்ராப்ளமே இல்ல தமிழ். பட் உங்களோட வைஃப் சுச்சிட்ட ரொம்ப மோசமா நடந்துருக்காங்க. ஏன் தம்பி? வைஃப்னு யார் சொன்னீங்க? துளசியேவா? அவங்கள தான் சொல்றேன். என்ன தம்பி, உரிமையோட என்னோட அக்கான்னு சொல்லலாம்ல, இவனோட வைஃப்னு சொல்றீங்க? அவங்கள என் அக்கான்னு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு மோசமா நடந்துக்கிறவங்க கண்டிப்பா என்னோட அக்காவா இருக்கவே முடியாது. சாரி பிரபாகர், ஏன் துளசிமலை இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நான் அவங்களை பத்தி பேச விரும்பலங்க. நான் பேச வந்தது சுச்சியை பத்தி. நீங்க சுச்சியோட டேலண்டை மதிச்சு அவளை யூஸ் பண்ணிக்கலாம்றீங்க. ஆனா உங்க வைஃப் அவள ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது, ரிசைன்மெண்ட் போட்டுருக்காங்க. ரிசைன்மெண்ட் போ சொன்னாலா? அப்படி சொன்னது மட்டும் இல்ல, அவ கூட போய் சண்டை போட்டு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இல்லையே, துளசி இந்த மாதிரி பண்ண மாட்டாளே. சுச்சி கூட சண்டை போட்டது, அவளை இன்சல்ட் பண்ணது எல்லாமே 100% உண்மை. அதனாலதான் அந்த ஃபைல கொடுத்து இன்னும் ஆபீஸ் பக்கமே வர மாட்டேன்ட்டா. ஒன்னும் புரிய மாட்டேங்குது பிரபாகர். இவதுக்கு தேவையில்லாம போய் சுச்சி கிட்ட சண்டை போடணும். பொம்பளைங்களோட சண்டைக்கு 1000 காரணம் இருக்கும்டா. இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டனா? எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? கடுப்பத்த வேலை இருந்தா போய் பாருப்போ. சரிப்பா, நீங்களே பேசிக்கங்க. அக்காங்கிற உரிமையில உங்க ஒய்ஃப் என்ன ரொம்ப டாமினேட் பண்றாங்க தமிழ். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், யார அவாய்ட் பண்ணணும்னா அவங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? நானும் சுச்சியும் கல்யாணம் ஆனவங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது தப்புன்றாங்க. கேட்கவே சைல்டிஷா இல்ல? கல்யாணம் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும் சொல்றது இடியாடிக்கிங். ஓகே, அவங்களோட ஒப்பீனியன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதையும் ஏமால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இட்ஸ் டூ பேட். நீங்க சொல்லுங்க, ஆஃப்டர் மேரேஜ் நாம நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பா? சொல்லுங்க தமிழ், மேரேஜ் முடிஞ்சோன்னு ஒய்ஃபை தவிர வேற யார் கூடவே பேசவே கூடாதா? பேசினா தப்பா? பிரபாகர், பேசினா தப்பு இல்ல. ஆனா தட்ஸ் யூ. நீ எந்த அளவுக்கு பிராட் மைண்டடா யோசிக்கிறீங்க. ஆனா உங்களோட ஒய்ஃப் பிரபாகர், அக்கானே கூடுங்க. ஏன் இவ்வளவு கோவம்? சுச்சி கிட்ட அந்த அளவுக்கு அவங்க மோசமா நடந்திருக்காங்க. சுச்சி வீட்டுல போய் கண்டபடி திட்டிருக்காங்க. சுச்சி எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? அவ கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது பிடிக்கலன்னா என் கிட்ட சொல்லிருக்கலாம். அதை விட அவகிட்ட போய் டைரக்டா பேசுறது, அவளை இன்சல்ட் பண்றது. சாரி தமிழ், அக்கா இந்த அளவுக்கு மோசமா நடந்து போக நான் எதிர்பார்க்கல. ஏண்டா அவ கூட சண்டை போடவா காலையில அரக்க பறக்க ஓடுனா? நான் கூட என்னமோ காலேஜுக்கு தான் போறாளோன்னு நினைச்சேன். எல்லாம் யாரோ சொல்ல போறேன், தயவு செஞ்சு உள்ள போ. போ. சாரி பிரபாகர், அங்க என்ன நினைச்சேன்னு தெரியல. ஒருவேளை துளசி சுச்சியை திட்டி இருந்தானா, அது கண்டிப்பா தப்புதான். தயவு செஞ்சு இந்த விஷயத்த சீரியஸ் எடுத்துக்காதீங்க பிளீஸ். சுச்சிதான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா. இதுக்கப்புறம் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பாருங்களேன். இந்த இஷ்யூக்காக சுச்சியை மிஸ் பண்ண முடியாதுல்ல? அது கரெக்ட் தான். பட் ஆனால் அவள் திரும்பி ஆஃபீஸ்க்கு வருவாளன்னு எனக்கு தெரியல. ஆஃபீஸில் யார் அப்பாயின் பண்ணணும் டிசைட் பண்ணுறது நீங்களும் நானும். இதில் தேவையில்லாம அக்கையும் தலையிடுறாங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். துளசி நான் வான் பண்ணுறேன். டெஃபினட்டாக பிஸ்னஸ்ன்னு வந்துட்டால் அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் தலையிடாமல் இருக்கிறதா நல்லது. இதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. சரி, நான் துளசிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு சுச்சிக்கிட்ட பேசி எப்படியாச்சும் உங்களை வேலைக்கு மட்டும் வருவீங்களா ப்ளீஸ்? பேசுறேன். பட் அவ கன்வின்ஸ் ஆவானலாம் எனக்கு தெரியல. ஓகே தமிழ், நான் வரேன். அவங்க கிட்ட சொல்லிருங்க இனிமே என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. மீறி தலையிட்டாங்கன்னா பிசினஸ் மட்டும் இல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கும். கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. வரேன். என்னடா இந்த கிறுக்கனால தான் பிரச்சனை வரும்னு பார்த்தா? உன் பொண்டாட்டியும் உன் பிசினஸ் ஊத்தி முடிடுவா போல இருக்க. உன் பொண்டாட்டி மட்டும் ஏன்டா அப்படி எல்லாம் நடக்குது? நான் பேச வேணாம்னு சொன்னல்ல? சரிடாப்பா, நான் பேசல. எல்லாத்துக்கும் சேர்த்து உன் பொண்டாட்டியே பேசட்டும், அப்பதான் பிரச்சனையும் பெருசாகும், உனக்கு புத்தி வரும். பிரபாகர் இந்த அளவுக்கு மாறி இருப்பான்னு நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல. நீங்க சொல்லும்போது கூட நான் சீரியஸா எடுத்துக்கல. அவன் கூட பேசும்போது தான் தெரியுது அவன் டோட்டலா ஆளே மாறிட்டான். எப்படி மனசாட்சி இல்லாம பேசுவான் தெரியுங்களா? வீட்ல காணாம போன நகையெல்லாம் நாங்க தான் எடுத்துட்டு போன்னு இன்னும் நம்பிட்டு இருக்கான். நான் சொல்ற எந்த விளக்கத்தையும் கேட்க அவன் தயாராவே இல்ல. திரும்ப திரும்ப பாட்டி தான் எடுத்திருக்காங்க, திருப்பி கொடுத்துருங்கன்னு அதையே சொல்லிட்டு இருக்கான். அவன் பேசினதை கேட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நகையை திருடி குடும்பம் நடத்துற அளவுக்கு நாங்க அவ்வளவு மோசமானவங்களா சார்? எனக்கு ஏண்டா இங்க வந்தோன்னு இருக்கு சார்.
அவன் புவனாவோட மகனாவே இருந்தாலும் நான் அவனை வித்தியாசமா நினைச்சதே இல்ல. என் சொந்த மகனா தான் பார்த்தேன். அவனும் அந்த அளவுக்கு என்கிட்ட பாசமா தான் இருந்தா. இப்ப அவன் பேசினதை எல்லாம் பார்த்தா பெரும் நடிப்பா தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவங்க அம்மா நகையை திருடுற அளவுக்கு எங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? என் மகன் வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறான், நாங்க வசதியா தான் இருக்கோம். சொத்து சுகத்தை விட மானம் தான் பெருசுன்னு நினைக்கிறவனா? என்ன பார்த்து பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. திருடின நகை உங்ககிட்ட தான் இருக்குன்னு என்ன ரொம்ப நோக்கடிச்சிட்டா சார். அவனை நினைச்சா எனக்கு கோம் கோமா வருது. நீங்க பேசுறத கேக்குறதுக்கு எனக்கு இன்னும் கவலையா இருக்குங்க. பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம ஒரேடியா எல்லாரையும் அவமானப்படுத்தினா எப்படி சம்பந்தியமா? அவருக்கு யார் மேல என்ன கோவம்னு தெரியலங்க, எல்லாரையும் நோக்கடிக்கிறாரு. சாந்தமா இருக்கிற உங்களையே கோவப்படுத்துற அளவுக்கு நடந்துக்கிறாருன்னா என் பொண்ணோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வயசுல சின்னவா, சட்டுன்னு கோவப்படுவா. இன்னைக்கு உங்களை எப்படி நோக்கடிச்சாரோ அதே மாதிரி தாங்க தினமும் என் பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்காரு. சின்ன வயசு விவரம் இல்லாம நடந்துக்கிறாரு, போக போக சரியாயிடும்னு நானும் பொறுமையா தாங்க இருந்தேன். அவரு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. கல்யாணம் ஆனா பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாவே நல்லது போல இருக்கு. ஐயோ சார் அவசரப்படாதீங்க, பேசிக்கா அவன் நல்லவன் தான். இப்ப ஏதோ புரியாம பண்ணிட்டு இருக்கான். அவரு என்ன பேசுறாருன்னு புரியாம தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அத கேக்குற நமக்கு இல்ல தேள் கொட்டின மாதிரி வலிக்குது. தீபாலாம் சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா துடிச்சு போயிடுவாங்க. அவளை தினம் தினம் வார்த்தையாவே கொண்டுட்டு இருக்காரு. அந்த வேதனையினால சரியா படிக்க கூட மாட்டேன்றா. அதனாலதான் படிப்பு முடிக்கிற வரைக்கும் அது ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க என்னங்க பேசுறீங்க? அவ புருஷனோட சந்தோஷமா குடும்பம் நடத்தினா தானே நமக்கு நிம்மதி? நானும் இல்லன்னு சொல்லலையாமா, மாப்பிள்ள அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு. சம்பந்தி அம்மாவும் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி பாத்துட்டாங்க. தான் சொல்றதே சரின்னு சாதிக்கிறவரை எப்படி நம்ம மாத்துறது? யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதா சரின்னு படுது. பிரபாகர் கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டும், நாலு பேரோட பழகி கஷ்ட நஷ்டம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் குடும்பம்னா என்ன யாரு முக்கியம்னு அவனுக்கு தெரியும். அவனே திருந்தி வரட்டும் சார், பட்டு திருந்தினாதான் நல்லபடியா குடும்பம் நடத்துவான். சார் ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஏமா சுந்தரிங்கிறது நீங்க தானே? ஆமா சார், நீங்க? கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறமா. நீங்க வீட்ல இருந்த பணம் நகை இதெல்லாம் திருடினதா உங்க மேல கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. யார் சார், யார் கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க? அவர் பேரு பிரபாகர்மா.